ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பிடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜ். நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு ரொம்பவே ஒரு அற்புதம் வாய்ந்த, நாம் விரும்புகின்ற நபரை நம் வசப்படுத்துவதற்கான ஒரு சிறப்பான பழங்கால சித்தர்கள் அருளிய ஒரு மந்திரம். நிறைய மந்திரங்கள் நமக்கு வந்து நம்ம முன்னோர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான மந்திரங்கள் பிறரின் மனதை கவர்ந்து நம் வசப்படுத்துவதற்கும் செல்வத்தை வசப்படுத்துவதற்கும், இந்த லோகத்தில் உயிரினங்கள் பிற உயிரினங்கள் 5 அறிவு உயிரினங்களையும் நம்ம வந்து வசப்படுத்த முடியும். இப்படி இந்த ஜகவசியம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும், அசையும் அசையாத, உயிருள்ள உயிரற்ற, இப்படி அனைத்து விதமான விஷயங்களையும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி தேவதைகள், தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள்னு சொல்லி இன்னும் பலவிதமான வேறு இந்த நாம் வாழ்கின்ற பூமியை தவிர்த்து வேறு கோள்களில் இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தோடு வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த மந்திரங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு தேவைக்கும் நாம் வந்து ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தி நாம் விரும்பிய விஷயங்களை நம்ம பெற முடியும். நாம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு நமக்கு என்னங்க தேவை? நமக்கு என்ன பெருசாக பல தேவதைகளை வசியம் பண்ணி நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவை இருப்பின் வசியம் செய்யலாம். நமக்கு வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான விஷயம் பிறர்களை சார்ந்து நம்ம வாழறோம். அப்போ வந்து பிறர்கள் நம் வசப்படும் போது பிறர்களுடைய வாழ்க்கையோடு இணைந்து தான் நம்ம வாழ்க்கையும் இருக்குது. ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையும் ஒவ்வொருவருடைய இன்னொருவருடைய வாழ்க்கையோடு பிணைக்கப்பட்டு தான் இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் நம்ம வாழ்ந்தாகணும். அப்போ மற்றவர்களுடைய அன்பு நமக்கு கண்டிப்பாக தேவை. அவர்களுடைய மனசில் நம்ம இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சில நபர்கள் நம்மோடு சேர்ந்து வாழ்வது என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாக தான் நாம் பிறர்களை, பிறர் மனதை வசப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். எந்த காலத்திலையும் பிறர் மனதை வசியப்படுத்துகிற அந்த ஒரு நிகழ்வுகள், அந்த ஒரு விஷயங்கள் எப்போதுமே பலராலும் எப்போதுமே விரும்பப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. அதனால தான் இது போன்ற ஒரு சில முக்கியமான காரணங்களுக்காக, தேவைக்காக நாம் விரும்புகின்ற நபரை நாம் நம் வசப்படுத்துவதற்கு சொல்லுகிற தாந்திரிகங்கள், இந்த மந்திர விஷயங்கள் எல்லாமே பரவலாக விரும்பப்படுவதற்கு காரணமும் அதுதான். இன்னைக்கு நாம பதிவில் வந்து ஒரு சிறப்பான சித்த புருஷர்கள், நம்மளுடைய முன்னாள் மூதாதையர்கள் இப்படின்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி நம்முடைய முன்னோர்களாக இருந்த சித்த புருஷர்கள் நமக்கு வழங்கிய அற்புதமான ஒரு மந்திரத்தை நாம் பிரயோகப்படுத்துவதனால் நாம் விரும்புகின்ற நபரோ அல்லது விரும்பும் அல்லது விரும்பாத யாராக இருந்தாலும் மந்திர பிரயோகத்தை தொடர்ந்தியாக செய்யும் போது அந்த மந்திரத்துக்கான ஆற்றல் காரணமாக அந்த இந்த லோகத்தில் இருக்க மனிதர்கள் நம்மை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். அவ்வளோதான். இப்போ இந்த மந்திரத்தை எப்போ பாராயணம் பண்ணணும், எப்படி இதை வந்து பாராயணம் செய்யணும் என்பதை பற்றி நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து நாம் வந்து ஒரு நபரை விரும்புகிறோம். அந்த நபர் நம்மளை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்களை நம் வசப்படுத்துவதற்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த நபர் கண்டிப்பாக நமக்கு பழகிய அறிமுகமானவர்களாக இருக்கணும், தெரிஞ்சவங்களாக இருக்கணும், இல்லது உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நம்மை விட்டு பிரிந்த மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்லை உறவுகளில் ஒருத்தராக இருக்கலாம், இப்படி இல்லைன்னா காதலர்களாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளோடு தொடர்பு படுத்தப்பட்ட நபராக இருக்கும், நம்மளோடு இதற்கு முன்னாடி நம்மளோடு பழகியவராக இருக்கணும். கண்டிப்பாக அவர் நமக்கு அறிமுகமானவராக இருக்கணும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதை தவிர்த்து விட்டு தெரியாத ஒரு பெண்ணையோ ஆணையோ, வேறு குடும்பத்தில் இருக்கிற பெண்ணையோ ஆணையோ, இல்லை குடும்பத்தில் இருக்கிற பெண்களையோ, இப்படி வந்து வேற ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி அவர்களை கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னு நினைப்பது தவறான ஒரு காரியம். இது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போய் முடிஞ்சிடும்.
முதல்ல பலிக்கவும் பலிக்காது, அது வேற விஷயம். அப்படியே பலிச்சாலும் அது இடைஞ்சல்கள்ல தான் கொண்டு போய் விடும். அதனால முடிந்தவரை தவறான விஷயங்களை எப்போதுமே முயற்சி பண்ணாமல் இருப்பது நமக்கு நல்லது என்பதை சொல்லி, தேவையான நம்ம நல்ல காரியத்திற்காக அந்த உறவு நம்மளோடு இணைவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு பகுதியாக அமைவதற்கு, அந்த நபர்களை நாம் வசப்படுத்துவதற்கு இந்த மந்திர பிரயோகத்தை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாட்களாகவும் இருக்கலாம், ஆனால் அந்த நேரம் என்பது ரொம்ப முக்கியம். நாள் முக்கியமல்ல, நேரம் தான் முக்கியம். ரெண்டு வேளை பொதுவாக, ஒன்று விடியற் காலை, இன்னொன்று இரவு தூங்குவதற்கு முன்னாடி. இந்த ரெண்டு வேலையிலையும் செய்யலாம், அல்லது ரெண்டு வேலைகளில் எது உங்களுக்கு உத்தமமாக இருக்கிறதோ அந்த ஒரு வேலையில் செய்யலாம். இதை செய்வதற்கு முன்னாடி ஒரு அமைதியான அறையாக, மாடி மொட்டை மாடியாக இருக்கலாம், பூஜை அறையாக இருக்கலாம், அமைதியாக இருக்கணும், யாரும் இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கும். இந்த இடத்துல ஒரு நறுமணங்கள், பூஜை அறையாக இருந்தால் வத்தி ஏற்றி வச்சுருவோம், வாசனை கமகமன்னு இருக்கும், ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தும் மனதிற்கு. வேறு அமைதியான அறைகளாக இருந்தாலும் அந்த இடத்துல சிறப்பான ஒரு வாசனை பரவுதலாக வச்சுக்கிட்டு, அமைதியான அந்த இடத்துல வடக்கு முகமாக அமர்ந்து கீழே ஒரு விரிப்பு போட்டு குளித்து சுத்தபத்தமாக இருந்தால் நல்லது. பொதுவாகவே இதற்கு வந்து ரொம்பவே கட்டுப்பாடுகள்னு ஒன்றும் கிடையாது. பொதுவாக மந்திரங்களுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு, அந்த மரியாதையை நாம் வந்து அதற்கு வழங்கினாலே போதுமானது. அசைவம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஏனோதானான்னு செய்வது பலிதம் இல்லாமல் போகும், மந்திரத்தை இழிவுபடுத்துவதாகும். அதனால் சுத்தமாக இருப்பது நல்லது, தவறான புகைப்படங்கள்லாம் எதுவும் இல்லாமல், அசைவம் சாப்பிடாமல், ஒரு நம்பிக்கையோடைய அந்த விரும்புகின்ற நபரை நினைத்து இந்த மந்திரத்தை 108 முறை ஒரு நாளைக்கு பாராயணம் செஞ்சால் போதும். ஒரு 3 நாள்லேயே கண்டிப்பாக பலன் கிடைச்சிடும். இல்லை உங்களுடைய முயற்சியில் வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு 9 நாள் கண்டிப்பாக தொடர்ச்சியாக செய்வது சிறப்பு. 3 நாள்லேயே பதில் கிடைச்சிடும். உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் ட்ராப் அதை அப்படியே விட்டுடலாம். இல்லையா, 9 நாள் முழுசாக முடிச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தேடி ஓடி வருவாங்க, ஈர்க்கப்படுவாங்க. அவங்க மனசுக்குள்ளார ஏதோ போய் சொல்லிக்கிட்டே இருக்கும், நீங்கள் தான் பேசுகிற மாதிரியே இருக்கும். உங்களோட பேச்சின்னால அவங்க வந்து உங்களை நோக்கி ஓடி வருவாங்க. இதுதான் இந்த மந்திரங்களை நம்பிக்கையோடு பாராயணம் செய்வதன் விளைவு. இந்த மந்திரத்தை எப்படி பாராயணம் பண்ணுன்றது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த சுத்தமான அறையில் குறிப்பிட்ட நபரின் முகத்தை, உருவத்தை, ரூபத்தை மனசில் நினைச்சி, கண்ணை மூடி உங்களுடைய எண்ணங்களை அவர்களின் ரூபத்தின் மேல் பதிய வச்சு, இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தின் மேல் உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தணும். அவங்களுடைய ரூபத்தின் மேலே கண்ணை மூடி செய்யணும். அப்படி நினச்சிக்கிட்டே அவர்கள் உங்களிடம் விரைவாக வந்து சேர்ந்து விட வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்ல போகிற இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னால் போதும். ஆனால் நீங்கள் மந்திரத்தை ஜபிக்கும் நேரம் அனைத்தும் அவர்களுடைய சிந்தனையிலேயே வச்சு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். இப்படி சொல்கிற பட்சத்தில் தான் அவர்களுடைய மனதிலே உங்களுடைய எண்ணங்கள் ஊற்றெடுக்கும். இது போல நடந்ததுன்னா உடனடியாக அந்த நபர் உங்களை தேட ஆரம்பிச்சுருவாங்க, பக்கமாக இருந்தால் விரைவாக உங்ககிட்ட வந்துடுவாங்க. இதனுடைய ரிசல்ட்டுகளை நீங்கள் எந்த விதமான வழிகளில் வேணாலும் பார்க்கலாம். அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த ரிசல்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். 3 நாள்லேயே பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு 9 நாள் சொல்லணும், ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லணும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு காலையில் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். இரவாக இருந்தால் தூங்குவதற்கு முன்னாடி சொல்லிட்டு நீங்கள் தூங்குவதற்கு போயிடலாம். அவ்வளோதான். இன்னும் ரொம்ப சிரமமான மந்திரம்லாம் எளிமையான ஒருவரி மந்திரம் தான். அந்த மந்திரம் என்னன்னு இப்போ சொல்கிறேன். ஓம் லீம் ஷீம் சிவாய நம. ஓம் லீம் ஷீம் சிவாய நம. ஓம் லீம் ஷீம் சிவாய நம. அவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையான இந்த ஒரே வரி தான். ஆனால் அதீதமான கவர்ந்து இருக்கும் ஆற்றல் நிறைந்த ஒரு மந்திரம். பழங்கால முறை சிறப்பான இந்த மந்திரத்தை
பயபக்தியோடு தேவை இருக்கிறவர்கள் மட்டும், தேவையானவர்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்தி நிச்சயமான வெற்றியை பெறுங்கள் என்பதற்காக தான் இந்த பதிவு. கண்டிப்பாக இது தேவை இருக்கிறவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.